அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேராசிரியர் ஜவஹிருல்லா ஆகியோருக்கு எதிராக அவதூறு பரப்பி வரும் பாஜக தேசிய பொறுப்பாளர் ஹெச் ராஜா உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்னதா ஹெச் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் எம்எல்ஏ ஜவஹில்லா குறித்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அவரோட கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையா மாறியது இந்த ஹெச் ராஜாவின் போக்கு சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக இன்னைக்கு திருமாவளவன் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்கள் மீது அவதூறாகவும் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் மாண்புமிகு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அவமதித்தும் பேசியுள்ள ஹெச் ராஜா அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொறுப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் அண்மையில் பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்களுக்கு எதிராக அபாண்டமான முறையில் அவதூறு செய்து பேட்டியளித்துள்ளார் ஆளு இன்னைக்கு எம்எல்ஏ என்று பொய்யான தகவல்களை கூறியுள்ளார் அத்துடன் அமைச்சர் தியாகராஜன் அவர்களுக்கு எதிராக கோவிலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அவர் அவரை அவன் இவன் என்று பேசுவதற்கு எனக்கு முடியாதா என்று கேட்டுள்ள ராஜா வெளிநாட்டில் படித்துவிட்டு வெளிநாட்டில் திருமணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறவரு தமிழனா இருக்க முடியாது அவர் ஒரு தமிழனே கிடையாது என்றும் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சருக்கு மிரட்டலும் விடுத்துள்ளார் அவரது பேச்சு தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் பரவி சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்படி அவதூறு செய்வதும் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதும் ராஜாவுக்கு வாடிக்கையான ஒன்றாக உள்ளது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அவர் இழிவுபடுத்தி பேசியதையும் அவர் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் காரணமாக மன்னிப்பு கோரியதையும் நாடே அறியும் தொடர்ந்து ஹெச் ராஜா இப்படி பேச அனுமதித்தால் சமூகத்தில் தேவையற்ற பதற்றம் ஏற்படும் தமிழக அரசும் மக்களும் கொரோனா பேராபத்தை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் எச் ராஜாவின் இத்தகைய பேச்சுகள் தேவையற்ற குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதுடன் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் கவனத்தையும் திசை திருப்புவதாக இருக்கிறது எனவே பேராசிரியர் ஜவஹிருல்லா மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருக்கு எதிராக அவதூறு பேசியுள்ள அவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க